வெல்கம் டு நீங்கள் கேட்டவை 360 சேனல். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கொத்தவரங்காய் வறுவல். இது வந்து சாதத்துல எல்லாம் போட்டு சாப்பிட நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பாரம்பரியமான காய் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்க, வெங்காயம், தக்காளி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பூண்டை, அப்புறம் தேங்காய் கால் மூடி தேங்காய், அதில் ஒரு நாலஞ்சு வரமிளகாய், நான் எடுத்த அளவுக்கு நாலஞ்சு வரமிளகாய், அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு மைய அரைச்சி வச்சுக்கணும். நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பாருங்கள் இரும்பில் எடுத்து வச்சுருக்கேன், இரும்பு வாணலி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் செய்து இதில் வறுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த பாத்திரத்தை நான் எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சதையும் அந்த எண்ணெயிலேயே பூண்டு போட்டுக்கணும். பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை, மொத்தம் நான் சொல்லலை கருவேப்பிலைய, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டா நல்லா மணமாக நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம், உப்பு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிட்டேன். எந்த வறுவலாக இருந்தாலும் மோஸ்ட்லி நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் செய்தாக்க அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். காய்கறிகள்லாம் தக்காளி போட்டுக்கிட்டேன், சும்மா சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, நாலஞ்சு பல்லு பூண்டு, அவ்வளோதான். இதில் இஞ்சி பூண்டு மசால் சேர்க்குறதும் இல்லை வேண்டான்னு நினைக்கிறதும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சிலவங்க பூண்டை ஒண்டி போட்டால் போடுன்னு நினைக்கலாம். நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலும் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் கேஸ் உள்ளது தான், ஆனால் அதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த காயில், யாரும் நம்ப மாட்டீங்க. தெரியாதவங்களுக்காக நான் இந்த பதிவு, தெரிஞ்சவங்களுக்காக இல்லை, தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. இது கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் இருக்கும் நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. போதும், சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி நிறையா வதக்க வேக வைக்க போகிறோம். இது கொத்தவரங்காய் நம்ம தோட்டத்தில் பறித்தது தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இதில் ஃபைபரு, ஃபோலிக் ஆசிட்டு, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராமல் இந்த காய் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அந்த பிளட்டில் வந்து நம்மளுக்கு எல்டிஎல் லெவல்னு சொல்லுவாங்களே, எஸ்டிஎல் எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த எல்டிஎல்ங்கிறது வந்து பேட் கொலஸ்ட்ராலு. அதை வந்து நல்லாவே இது கண்ட்ரோல் பண்ணி குறைச்சி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹார்ட்டுக்கு, பிளட் சர்க்குலேஷனுக்கெல்லாம். அப்புறம் சிலவங்க இந்த ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, ரத்தம் கம்மியாக இருக்குது, ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கும் இது நல்லது. எவ்வளோ சத்து இருக்குது பார்த்திங்களா இதில். அந்த ஹெச்பியை அதிகரிக்கணும்னா என்ன ஆகணும்னாக்க, நம்மளுக்கு இதில் உள்ள அயன் வந்து அந்த லெவலை அதிகரிக்கும். உங்களுக்கு அதிகரித்து நல்ல பிளட்டு சர்க்குலேஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும், பிளட்டும் இம்ப்ரூவ் ஆகும். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், இப்போ போட்டுடுறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், தேங்காய், சோம்பு, ஒரு நாலஞ்சு வரமிளகாய், இதை அரைச்சி நம்ம இந்த மசாலா எடுத்துக்கணும். அது வரையிலும் இது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும்.
இது சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டாம், பொரியலாகவும் பண்ணலாம். மிளகாய் பொடியை சேர்த்து பொரியலாகவும் பண்ணலாம். இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தேங்காய் தேங்காய் அரைச்சி போட்டாச்சு, நல்லா வேகட்டும். அப்புறம் இதில் கால்சியம் பாஸ்பரஸும் இருக்குது, உடம்பில் உள்ள போனுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. வயசானவங்களாம் நல்லா வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்லாம். இதில் வந்து கேஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வயசானவங்க சாப்பிட யோசிப்பாங்க. பூண்டும் இஞ்செல்லாம் சேர்க்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. வேணும்னா உங்களுக்கு பெப்பர் தூளும் போட்டுக்கிட்டிங்கனாக்கா அந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் இதில் இருக்காது. அப்புறம் அந்த டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த ப்ராப்ளம் உள்ளவங்கள்லாம் நிறைய எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடலாம். இது காய் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது லைட்டாக இனிக்கிறப்பில் இருக்கும். ஆனால் இது வந்து சர்க்கரை உள்ளவங்களும் சாப்பிடலாம், சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம், நிறைய எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் கோயிங்கில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. சில சமயம் வீட்டில் உள்ளவங்களே லேடிஸ்லாம் ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாப்புல இருப்பாங்க. அவங்கெல்லாம் இது அதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும் உங்களுக்கு. இந்த காய் இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க, இந்த கொத்தரங்காயில் நிறைய இருக்குது. இது ஆனால் செய்து சாப்பிடவா இல்லை சிலவங்க இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் உட்காந்து மெனக்கிட்ட அறியணுமா ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் யோசனை பண்ணுவாங்களான்னு தெரியல. நிறையா சாப்பிட்றதில்ல. இது ரொம்ப பாரம்பரியமான காய். இது மூடி போட்டு வேக விடலாம். ஒரு நிமிஷத்தில் வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும், ஏன்னா சாதத்தில் தானே போட்டு சாப்பிட போகிறோம், அதுக்காக நான் இந்த பெப்பர் தூள் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனு. அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.